பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார் முதல் புகலிட கோரிக்கையாளர். பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவுக்கு நாடு கடத்தும் பிரதமரின் திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரித்தானிய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட தோல்வியுற்ற புகலிட கோரிக்கையாளர்களுக்கான தன்னார்வ இடமாற்ற திட்டத்தின் கீழ் புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் ருவாண்டாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளார். கடந்த மாதம் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட புலம்பெயர்ந்தோர் கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டிற்கு செல்ல 3000 பவுண்ட் வரை வழங்கப்படும். தோல்வியுற்ற முதல் புகலிட கோரிக்கையாளர் பிரித்தானியாவை விட்டு வெளியிட தானாக முன்வந்து ஒப்புக்கொண்டதன் பின்னர் ருவாண்டாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். பெயரிடப்படாத புலம்பெயர்ந்தவர் திங்கட்கிழமை மாலை பிரித்தானியாவிலிருந்து ருவாண்டாவிற்கு சென்றுள்ளார். அங்கு இந்த நாட்டின் தொடக்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் அவர் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும். வலுக்கட்டாயமாக நாடு கடத்தப்படும் திட்டத்திற்கு தனியான இந்த ஒப்பந்தம் அவர்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்ட மற்றும் இங்கிலாந்தில் இருக்க முடியாத ஆனால் சொந்த நாட்டிற்கு திரும்ப முடியாத புலம்பெயர்ந்தோரை அகற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. திருப்பி அனுப்பப்பட்ட புலம்பெயர்ந்தோருக்கு பொதுவாக வழங்கப்படும் 3000 பவுண்ட் மற்றும் ருவாண்டாவில் குடியுரிமைக்கான வாய்ப்பு ஆகியவற்றுக்கு ஈடாக அவர் அரசாங்கத்தால் பாதுகாப்பான 3வது நாடாக கருதப்படும் மத்திய ஆப்பிரிக்க மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டார்.